ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பில் சாகித்யா எஜுகேஷன் சேனல். இந்த சேனல்லைங்க டிஆர்பி, டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாமினேஷன், அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமதி ரவிச்சந்திரன். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில், குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை எக்ஸாம் மூலமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 200 மார்க்ஸ் ரிட்டனும் 30 மார்க்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஜிஓவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்பில் சாகித்யா சேனலில் ஏற்கனவே இது சம்பந்தமான வீடியோவும், அதே நேரத்தில் ரெண்டு முக்கியமான டெய்லி ஸ்டடி பிளான், ஒன்று பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலேன்னா பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் எந்த விஷயமா பேசலாம் அப்படின்னா, இனி வரக்கூடிய இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணனா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான, சேம் டைம் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா பேசலாங்க. இந்த காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா எல்லா நண்பர்களும் செஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க வந்து எல்லா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸுக்கான சிலபஸை அப்லோட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம சப்ஜெக்டுக்கான சிலபஸை அழகாக டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் அதை சேவ் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சிலபஸே தெரியாமல் படிக்கிறதுனால தான் அந்த ரிலவன்சி அப்படிங்கிறத அங்கே மிஸ் அவுட் ஆயிடுதுங்க. ஸோ அந்த ரிலவன்சி அப்படிங்கிறது இருந்தால் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகளும் நம்ம படித்ததுலேருந்து வரும், சரிங்களா? அதனால் மறக்காமல் டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் வந்ததை உடனே நீங்கள் முதல் வேலையாக சிலபஸை டவுன்லோட் பண்ணி வைங்க. சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதோட மட்டும் நிறுத்தக்கூடாதுங்க, அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. பல முறை அந்த சிலபஸை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கணுங்க. அந்த சிலபஸை நீங்கள் வாசித்து பார்த்தா தான் நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, நம்ம யூஜி பிஜி படிக்கும்போது எந்தெந்த விஷயங்களை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு முதல்ல வருங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சிலபஸை டவுன்லோட் பண்ணுறதுங்க, ரைட்டுங்க. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா மட்டும் பத்தாது, நாம் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸுக்கும் நீங்கள் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணணுங்க. அது வந்து புக்லெட்டாக இருக்கலாம், ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம், நீங்கள் படித்த யூஜி பிஜி ஹையர் அண்ட் புக்ஸாக இருக்கலாம், அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்தந்த டாப்பிக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் அத்தனை மெட்டீரியல்ஸையும் மொதல் வேலையாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தேடிக்கிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் சிலபஸ் கையில் வந்த இம்மீடியட்டாகவே தேவைப்படக்கூடிய அத்தனை மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது முக்கியமான ஸ்டெப்ஸுங்க. நிறைய பேர் காலேஜில் படிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஏனா தானோன்னு கிடைக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் தேர்வு எழுதி நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க. நம்ம இங்கே அந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. ஸோ நீங்கள் ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம், சற்று சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணுங்க. மூணாவது முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாமுக்கு சிலபஸ்லாம் டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த தேர்வில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை ரெக்ரூட் பண்ணாங்க.
மீன்வைல் இன்பிட்வீனில் நிறைய வருடங்கள் அந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இந்த இதில் வெப்சைட்டில் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஜிசி நெட்லேயோ ஸ்லெட் எக்ஸாம் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய உங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமான பழைய கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் இந்தந்த டாப்பிக்லேருந்து இப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஆன்ஷியன்லேருந்து எப்படி வந்திருக்கு, மிடிவல்லேருந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது இப்போ வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்க போகுது, அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான க்வெஸ்சன் பேப்பர்ஸையும் எங்கேயாவது கண்டுபிடிச்சி நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ இதுதாங்க மூணாவது முக்கியமான நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. நாலாவதாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாடல் கொஷின் பேப்பர்ஸை ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சில கொஷின் பேப்பர்ஸை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பிரெயினில் எவ்வளோ விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கு, நாம் இனிமேல் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும், நமக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாமல் இருக்கா, இல்லை ஓரளவுக்கு கண்டென்ட் தெரிஞ்சு அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸில் நம்ம ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பார்ட்டையும் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா தான் நீ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியுங்க. ஸோ நாலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு க்வெஸ்சன் பேப்பரோ ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரோ அதில் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் போட்டு பாருங்கள். உங்களை நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரைட்டுங்க. அஞ்சாவதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் வந்து 3 மந்த்ஸில் வரலாம், 6 மந்த்ஸில் வரலாம், எப்போ வேணால் வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க எப்போன்னு சொல்லாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களால் எவ்வளோ நாளில் படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்காக வந்து ஸ்டடி பிளான் போடும்போது லென்த்தியாகவும் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் டேபிளை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு உக்காந்துட்டுருக்கக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போயும் படிக்க ஆரம்பிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாமினேஷனுடைய டேட்டு எப்போது அப்படிங்கிறதையும் கிளியராக தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எவ்வளோ நாள் எக்ஸாமினேஷனுக்கு டைம் இருக்குதோ அவ்வளோ நாளையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி அதுக்கு அழகான ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க அஞ்சாவது ஸ்டெப். கட்டாயம் இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா கட்டாயமாக கிளியர் பண்ண முடியாது, சரிங்களா? அடுத்ததுங்க ஆறாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம், 10 மணி நேரம் படிக்கலாம், ஏன் ஈவன் 4 மணி நேரம் கூட படிக்கலாங்க. எவ்வளோ நேரம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியுதோ, அதே டைமிங்கை வந்து கீப்பப் பண்ண முடியுதோ, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே சக்ஸஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. மார்னிங் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக 2 மணி நேரம் படிக்கிறீங்க, காலேஜில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்க. ஸோ அட்லீஸ்ட் சாலிடாக ஒரு 8 hours உங்களால் ரெகுலராக படிக்க முடியுது அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க. ஒரு நாள் படிக்கிறது, 4 நாள் படிக்காமல் விடுறது அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக நல்ல டெடிக்கேஷனோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. எல்லா நாளும் சிஸ்டமேட்டிக்காக நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் உண்டு. ஆனாலும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி படிக்க பாருங்கள். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஷுவராக கிடைக்குங்க. அடுத்ததுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படிப்போங்க. படிக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நோட்ஸ் எடுக்காமல் சும்மா புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணிகிட்டே படிப்போம். அப்படியெல்லாம் செய்யாதீங்க. படிக்கும்போது புக்கில் வந்து சைட்லையெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸாக எடுத்து படிங்க. அந்த ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் டைமில் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எல்லா டாபிக்ஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க.
நீங்கள் என்ன சப்ஜெக்டை படிக்கிறதா இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஓன் நோட்ஸை, உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது ஈஸியாக இருக்கிறத கூட செய்யணும்னு அவசியம் இல்லை. டிஃபிகல்ட்டாக எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த ஏரியாஸ்க்காவது கட்டாயமாக நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும், ருட்டீனாக படிக்கணும், இவ்வளோ விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். அடுத்ததுங்க, எட்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதோட மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாதுங்க. சைமல்டேனியஸாக அந்தந்த டாபிக் சம்மந்தமான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கலாம், இல்லை ஹையர் அண்ட் புக்ஸ் படிக்கலாம், எந்த புக் படிக்கிறதா இருந்தாலும் புக்குக்கு பின்னாடி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லை சில ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக நிறைய க்வெஸ்சன் பேங்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றோ அல்லது ரெண்டோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸை நிறைய நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கிறது அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீனாக படிச்சுக்கிட்டே இருப்போம். அத்தனை விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதா, இல்லை அதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் எப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் வந்து க்வெஸ்சன் பேங்க்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறதையே நீங்கள் புரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ எட்டாவதாக நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்க்குற மாதிரியே புக் பேக் க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்தாச்சு. என்னன்னா, நைன்த் பார்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், நிறைய பேர் நிறைய நேரம் படிப்பீங்க, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கே மறந்துடுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணுறோமா அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறிங்க. அதனால் படிக்கணுங்க. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கணும். 6 மணி நேரம் படிச்சிருக்கலாம், 7 மணி நேரம் படிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்ததை கட்டாயமாக ரிவிஷன் கொடுக்கணும். அந்த ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்களால அதிகமான மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ண முடியுங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்மனன்ட் மெமரிக்கு போகாமல் ஃப்ளாஷ் மெமரியில் போய் உக்காந்துரும். அது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மறந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உக்காந்துருக்கும்போது படித்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, அதாவது நீங்கள் தமிழ் படிக்கலாம், பாட்டனி படிக்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், எக்கனாமி, ஜியோகிரஃபி, எது படிக்கிறதா இருந்தாலும் உங்களால் எப்பெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கிற விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான ரிவிஷன்ஸ் கொடுக்க முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில், எக்ஸாம் ஹாலில் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் எழுதும்போது நம்ம வந்து கேள்வி மட்டும்தான் இருக்கிறோம், அத்தனை விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி நம்ம வந்து அங்கே அது 5 மார்க்காக இருக்கலாம், 10 மார்க்லாம் இருக்கலாம், எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நம்ம 9th பேசியிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் கண்டென்ட்லேயும் அதே நேரத்தில் தமிழ் கண்டென்ட்லேயும் ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக பேசக்கூடிய 10th ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இப்போ அப்ஜெக்டிவ் டைப் இருக்குன்னா அது அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி நம்ம டைமுக்குள்ளே முடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கேள்வின்னா 40 கேள்வி தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, மீதி 10 கேள்வியை அப்படியே விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க. அப்போ நம்ம வந்து ஐயோ, நமக்கு தெரிஞ்ச கேள்விகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, இதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை லாஸ்ட் மினிட்ல நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி நமக்கு எங்கேயும் டெஸ்ட் பேட்ச்லாம் கிடைக்கல அப்படின்னா,
பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. டைம் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே உங்களால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுதா, நம்மளால் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது கிளியராக பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யலைன்னு வைங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும், சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் பற்றி பேசிட்டோம், டிஸ்கிரிப்டிவ் டைப் பற்றி பேசும்போது நீங்கள் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் லிமிட்டுக்குள்ள டிஸ்கிரிப்டிவ் பார்ட்னுடைய கண்டென்ட்டையும் எழுதி முடிச்சிருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், நீங்கள் கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸும் ரொம்ப ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் பர்டிகுலராக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான இந்த தேர்வில் நீங்கள் முதல் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப ரொம்ப எளிதாக வெற்றி பெற முடியுங்க. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 முக்கியமான விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக 3 வீடியோஸ் போட்டிருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். மறக்காமல் அன்பில் சாகித்ய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோங்க.